நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இதனை அடுத்து தொடரை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றிய இந்தியா இந்த வகையில் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது ஐந்து போட்டிகளை கொண்ட இருபது ஓவர் தொடரில் அனைத்து ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றது இதுவே முதன்முறையாகும் நியூசிலாந்தின் மவுண்ட் மவுங்கனியோவில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியின் ரோஹித் சர்மா அறுபது ரன்னும் கே எல் ராகுல் நாற்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்தனர் இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி வெற்றி பெற கடுமையாக போராடியது எனினும் அந்த அணியில் டி எல் சேஃபர்ட் மற்றும் எல் எல் டெய்லர் ஆகிய இருவர் மட்டுமே நின்று ஆடி ஐம்பது ரன்னை கடந்தனர் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இருபது ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களை கெடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்ட பும்ரா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் சைனி தாகோர் ஆகியோர் இரண்டு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார்